இருநூத்தி பத்தொம்பது இளநிலை வரை தொழில் அலுவலர்களுக்கு பணி நியமன் ஆணைகளை வழங்கிடவும், அடையாளமாக அஞ்சு நபர்களுக்கு பணி நியமன் ஆணைகள் வழங்குமாறும் மாண்பு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் திருநெல்வேலி மற்றும் ஆலங்குளம் வட்டங்களில் 196.84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திருநெல்வேலி செங்கோட்டை கொல்லம் நான்கு வழிச்சாலை, முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் வட்டத்தில் 108.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தாம்பரம் முடிச்சூர் திருப்பெரும்புத்தூர் நான்கு வழிச்சாலை, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மதுராந்தகம் மற்றும் உத்திரமேரூர் வட்டங்களில் 54.35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புக்கத்துறை உத்திரமேரூர் நான்கு வழிச்சாலை, திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை வட்டத்தில் 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கடலூர் சித்தூர் நான்கு வழிச்சாலை, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் திருத்தணி நாகலாபுரம் சாலையில் கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே 18.57 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட பாலம் என மொத்தம் 518.26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நான்கு சாலைகள் மற்றும் ஒரு உயர்மட்ட பாலம் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மேற்கண்ட சாலைகள் மற்றும் பாலத்தினை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நெடுஞ்சாலைத்துறை சார்பில் புதிய சாலைகள் மற்றும் பாலங்களை திறந்து வைத்தும், இளநிலை வரைத்தொழில் அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய கூடுதல் தலைமைச் செயலாளர் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அவர்களுக்கும் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுக்கும் துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். பொதுப்பணித்துறையின் சார்பில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் 2.63 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய சுற்றுலா மாளிகையும், மற்றும் தேனியில் மாவட்ட ஆட்சி பெருந்திட்ட வளாகத்தில் 2.37 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் சுற்றுலா மாளிகை ஆகியவற்றினை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் மக்களின் நலனையே முழுமூச்சாக கொண்டு செயலாற்றி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக கொண்டு வரும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை சீரிய முறையில் செயல்படுத்திடும் பொருட்டு மாவட்டத்திற்கு வருகை தரும் மிக முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் தங்குவதற்கு ஏதுவாக விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் ₹2.43,26,000 மதிப்பில் 6 அறைகள் மற்றும் கூட்ட அரங்கம் கொண்ட சுற்றுலா மாளிகை கட்டடம் மற்றும் தேனி மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் ₹2.37 லட்சம் மதிப்பீட்டில் 8 அறைகள் கொண்ட கூடுதல் சுற்றுலா மாளிகை கட்டடம் என மொத்தம் ₹4.80 கோடியே
126,000 மதிப்பில் கட்டப்பட்ட இரண்டு கட்டடங்களையும் திறந்து வைக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆற்றி வரும் அரும்பணிகளுக்கு தமிழ்நாடு பொதுப்பணித்துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி உரை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். சாத்தூர் மற்றும் தேனியில் சுற்றுலா மாளிகையை திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி. மதிப்பிற்குரிய முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.